Hi friends, welcome back to my channel, Dear Lifestyle Tamil. In this video, I already have a video in Whirlpool 360 bloom wash. And the washing machine is எப்படி ஃபிட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி போட்டிருக்கேன் இந்த வீடியோல வந்து நான் அந்த வாஷிங் மிஷின் வந்து எப்படி ஒர்க் பண்ணது சாரி எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் எப்படி ஃபிட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி போட்டிருக்கேன் இன்னைக்கு வீடியோல வந்து நான் அந்த வாஷிங் மிஷின் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியாச்சு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி அட்வான்டேஜஸும் நிறையவே இருக்குது ஸோ
எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அஸ் அ கஸ்டமரா. ஓகேவா, வாங்க பார்த்துடலாம். ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு இந்த வாஷிங் மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகும், டைமிங் வந்து ஜாஸ்தி ஆகும். இதில் டெய்லிங்கிற ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 15 ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக இன்னர்ஸ்லாம் வந்து சேர்த்து ஒரே ட்ரெஸ் ஆக்கிக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு இன்னர்ஸ் வந்து ஒரே ட்ரெஸ் ஆக்கி ஒரு 15 ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாயம் போகிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நீங்கள் இதில் போடாதீங்க, மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்லையும் சாயம் ஆயிரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. டெய்லியே வச்சு பண்ணுங்கள். எப்படினாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு, நாங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். டெய்லியிலே தான் வச்சு போடுறோம். ஏன்னா டெய்லியில் வச்சு போட்டாலே வந்து 1 hour 52 minutes வந்து அது டைம் சொல்லுது, அது தண்ணியை சேர்க்காம. ஸோ கரண்ட் பில் வந்து நமக்கு அதுக்கேற்றாப்புல தான் ஆகுது. ஸோ நார்மலாக டெய்லி வாஷே வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக நல்லாவே க்ளீன் பண்ணிடும். ஸோ வேறு எந்த ஆப்ஷன்ஸும் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம வாஷிங் மிஷின் பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஒரு 10 இயர்க்கு மோட்டர் வாரண்டி கொடுக்குற வாஷிங் மிஷின். 360 ப்ளூம் வாஷ்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா. அதாவது 360 ப்ளூம் வாஷ்னு நான் நினைக்கிறேன் அந்த டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணுறத வச்சு சொல்கிறாங்க. இதை வந்து அதோடய டீட்டெயில்ஸு. நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து துணி உள்ளே போட்டுட்டேன், அதை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. இதில் வந்து சிக்ஸ்த் சென்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் சென்சார்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது. அது ஏன் சென்சார்னால் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் சென்சாரை உபயோகிக்குது. என்னென்னா நம்ம வந்து இப்படி விட்டுட்டோன்னா தானாகவே, அதாவது கதவை வந்து லிட்டை வந்து திறந்து விட்டுட்டோம், கதவு இல்லை லிட்டு, அது திறந்து விட்டுட்டோன்னா நம்ம கை வைக்காமையே தானாகவே அதுவாகவே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதான் வந்து அந்த சென்சரோட முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். டெய்லினா வந்து நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லையா, நார்மலாக நம்ம கை வச்சு துவைச்சா இப்படி இருக்குமோ. அது ஹெவினா வந்து கொஞ்சம் ஹெவியாக துவைக்கிறது, அழுக்கு ரொம்ப இருந்தால். டெலிகேட்னா வந்து ஸ்மூத்தாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஒயிட் வந்து ஒயிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஒயிட் ட்ரெஸ்க்குலாம். ஸ்டெயின் வாஷ் வந்து நம்ம அழுக்கு போடுறதுக்கு தான். எக்கோ வாஷ்னால் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப க்ரீன் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லிக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி உள்ளன் பெட்ஷீட்டுக்குள்ளது, உள்ளன்னா உள்ளன் கிளாத்து பெட்ஷீட்டுக்குள்ளது, இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து கவர்மெண்ட்லேருந்து நல்ல தண்ணியெலாம் கொடுப்பாங்க இல்லையா. இது வந்து நம்ம நார்மலாக டேங்க் வாட்டர் தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். பட் டேங்க் வாட்டர் வந்து அது ஃபில்டர் பண்ணி தான் வருது, அது பிரச்சனை கிடையாது. பட் நல்ல தண்ணியில் துவைக்கும் போது கொஞ்சம் அழுக்கு வந்து ஈஸியாக போகும், நல்லா இருக்கும். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து அலசி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதிலே வந்து நல்ல தண்ணியிலே அலசி வாஷும் பண்ணிவிட்டு இதில் காய போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அலசி காய போடலாம். வெளியில் வச்சு அலசியும் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணிக்கிறதுக்கு, இது வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும், வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும். அக்வா ஸ்டோர்னால் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செக் வாட்டர்னால் நமக்கு தண்ணி இருக்கா இல்லையா டேங்கில் அது வந்து சொல்லிடும். வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷனும் இதில் வந்து காட்டிடும். இது வந்து என்ன ஆப்ஷனில் வந்து அது ஓடிக்கிட்டு இருக்கு, சோக் பண்ணிகிட்டு இருக்கா, அதாவது ஊற வைக்குதா, தலசுதா, காயப்போடுதா, ட்ரை பண்ணுதா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த லைட்டில் வந்து காட்டும். இது வந்து ஆட்டோஃபில், அதாவது தண்ணி வந்து நார்மல் ஆட்டோஃபில் ஆப்ஷனில் தான் இருக்கும். நமக்கு வேணும்னா மேனுவல் ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ரெஷ் வாஷு ட்ரை பண்ணுறது, வாட்டர் லெவல் பார்க்குறது. ஹார்ட் வாட்டர் வாஷ்னா வந்து உப்பு தண்ணிக்குள்ளது, டீப் சோக்னா ரொம்ப நேரம் சோக் பண்ணுறது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது உப்பு தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் தண்ணி உப்பு தண்ணினா, டீப் சோக்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ்.
இது வந்து நான் எப்படி ஒரு நார்மலாக ஒரு 20,000 கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் வாஷ் பண்ணணும், அதுதான் நம்மளோட மெயின் எய்ம் ஆயிருக்கும் இல்லையா. அதுக்கு வந்து நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் போட்டு குழப்பிக்காதீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் துணி துவைக்கிறவங்க துணி துவைக்கணும்னா டெய்லி ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக துணி துவைச்சிக்கோங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து தண்ணியும் வாட்டர் வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோட்டர் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வாஷிங் மிஷின் போடுங்க, அதாவது டேங்க்கில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் போடணும். தண்ணி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும், இடையிலே வந்து நின்றும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா கரண்ட் பில், எக்ஸ்ட்ரா தேவையில்லாத வேலை தான். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி மோட்ரு போடும்போது நீங்கள் வாஷிங் மிஷின் போடணுங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வாஷிங் மிஷின் வந்து நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன், உங்களுக்கு வந்து நார்மலாக தெரியும் இல்லையா வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான், அது வந்து அது காட்டிடுது. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும், பிரச்சனை இல்லாமல் வரும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவங்க வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து மோட்டருக்கு தான் வாரண்டி கொடுத்துருக்காங்க, மற்றபடி சர்வீஸ்க்கு வந்து 2 இயர்ஸ் தான் வந்து பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் நம்ம காசு கொடுத்து தான் பண்ணணும். ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம நார்மலாக பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சை போட்டாச்சு, சுவிட்சை போட்டதுக்கப்புறமா இது வந்து ஆன் ஆயிடுது இல்லையா. இப்போ வந்து இதில் வாட்டர் லெவல், வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன், இது வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மட்டும் இது ரெட் கலர் வந்து கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நேற்று வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் செக் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இல்லை, அதனால தான் நான் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ எரியலை இல்லையா, அப்போ வந்து கிளியராக இருக்குது. ஸோ நம்ம பவர் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் காட்டிடுச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து அது தானாகவே P01 தான் வந்து இருக்கும், 1, 2, 3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாஷிங் மிஷின் போட போகிறேன். ஸோ எனக்கு வந்து சோப் பண்ணி வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணணும், அதனால வந்து டெய்லி வாஷ் அப்படிங்கிறதுனால டெய்லி தான் கொடுக்க போகிறேன். ஸோ டெய்லியில் தான் இருக்குது, அதாவது 1 தான் இருக்கு இல்லையா, 1 தான் வந்து டெய்லி. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் மாற்றணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணி 2, 3, 4, 5 அந்த மாதிரி மாற்றிக்கலாம். 6, 7 உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து 1வது ஆப்ஷன் தான் வேணும், அதனால வந்து நான் 1 வச்சுக்கிறேன். 1 வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து நார்மலாக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க நான் சொல்கிற மெத்தடே பண்ணுங்கள், லைஃப் லாங் உங்களுக்கு வரும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில்னு காட்டுது இல்லையா, அதே ஆட்டோஃபில்லே இருக்கட்டும், மேனுவலில் வந்து நீங்கள் மாற்ற தேவை கிடையாது. இப்போ ஆட் 1 கப்புன்னு காட்டுது இல்லையா, இந்த டைமில் வந்து நம்ம சோப்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சோப்பு பொடி தனியாக, கம்ஃபோர்ட் தனியாக தான் ஆட் பண்ணும், அதாவது ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற கம்ஃபோர்ட் இல்லையா, தனியாக தான் ஆட் பண்ணணும். இப்போ சோப்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோப்பு பொடி ஆட் பண்ணுறதுக்கு வந்து லிட்டை வந்து திறக்கும் போது இதில் வந்து ஓப்பன் லிட் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கும், அதை பார்த்து பயப்படலாம் தேவை கிடையாது, நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன்னு காட்டுது. இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து அவங்களே ஒரு ஏரியலோட 1.5 கேஜி ஏரியலும், சாரி 1/4 கிலோ ஏரியலோட பவுட்ரும், ஒரு ஸ்பூன் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து நான் ஒரு 17 ட்ரெஸ்ஸு என்னமோ இருக்குது, 15 to 20 ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போட்டுக்கலாம், 17 ட்ரெஸ் இருக்குது, அதுக்கு நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து போடுறேன். நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடைச்சிடலாம். அடைச்சிட்டு லிட்டை வந்து நீங்கள் லைட்டை இப்படி பண்ணாலே தானாகவே க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா அதுவாகவே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து நான் கட் பண்ணாமல் வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான், டைம் ரொம்ப போகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஸோ மறுபடியும் வந்து ஆட் 1 கப்புன்னு காட்டும், நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணனால நம்ம பார்த்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு 53 மினிட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோ துணி போட்டாலும் இந்த டெய்லி வாஷில் வந்து ஒரு 52 இல்லைங்க 53 அந்த இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. தண்ணி வரும்போது வந்து சோப்பு தண்ணியும், அதாவது தண்ணியை வந்து சோப்பை கரைச்சி அந்த தண்ணியாக தான் வந்து கீழே விழுது. இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அது வந்து சோக்குன்னு இந்த சோக்கில் வந்து லைட்டு டிம் பண்ணி எரியுது இல்லையா, அதில் தான் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வாட்டுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டுட்டு சோக் பண்ணி முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோஃபில் ஆப்ஷனும் பிளிங்க் ஆகும். ஆட்டோஃபில்லனா தண்ணியை நானாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதுவே சொல்லுது. உங்களுக்கு நீலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மேனுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக ஜென்டிலாக வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே கொடுங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா ட்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இது வந்து தண்ணியோட அளவை தான் குறிக்குது, நீங்கள் நார்மலாகவே இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. P01 அதுக்கப்புறமா பவர் ஸ்டார்ட் பட்டன் நம்பிக்கிட்டு ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அதுவாகவே தண்ணி கொட்டி சோக் பண்ணி ஆரம்பிச்சிடும். நான் என்னென்ன ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்போ ஆட் பண்ண, அதாவது ஃபேப்ரிக் கண்டிஷனர் இருக்கு இல்லையா அது வந்து எப்போ ஆட் பண்ணணும், கரெக்டான டைம் இருக்குது இதுக்கு, அதை வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து சோப்பு பவுடர் போடுறோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் வாஷிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டு நீங்கள் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அது வந்து ஆட் ஒன் கப்புன்னு கேட்கும் போது ஒன்றும் பண்ணாமல் இருங்க, அதுவாகவே மாறிடும். அது கேட்கும் போதும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 17th நிமிஷத்துக்கு வந்துருச்சு, அதாவது ஊற வைக்கிற வேலையும் துவைக்கிற வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் நான் சொன்ன மாதிரி டெய்லி வாஷில் போட்டிங்க அப்படின்னா 17th நிமிஷத்தில் வந்து இதை அலசுறதுக்கு ஆரம்பிக்கும், அதாவது ரென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். தண்ணி வருது இல்லையா, நீங்கள் வந்து 2 தடவை வந்து அலசும். 17th நிமிஷத்தில் ஒரு தடவை அலசும், 10th நிமிஷத்தில் ஒரு தடவை அலசும். நீங்கள் 17th நிமிஷத்தில் கம்ஃபோர்ட் போட்டு ஃபேப்ரிக் கண்டிஷனர் போடணும்னாலும் போடலாம், சாரி கம்ஃபர்ட் ஆர் ஃபேப்ரிக் கண்டிஷனர் இதனால போட்டுக்கலாம், அல்லது 10th நிமிஷத்தில் போடணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா 10th நிமிஷத்தில் வந்து போடுறது இல்லையா, அந்த டைமில் தான் வந்து நான் டெட்டால் போடுவேன். ஏன்னா இந்த 17th நிமிஷத்தில் ரின்ஸ் பண்ணும்போது நம்ம போட்டோன்னா மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணும்போது அதோடய ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது. ஸோ நம்ம காசு கொடுத்து வாங்கி போடுறோம், அதோடய ஸ்மெல் இருக்குன்னு நினைப்போம் அதனால தான். ஸோ செகண்ட் டைம் வாஷ் பண்ணும்போது நான் காட்டுறேன், அந்த டைம் வந்து நம்ம கம்ஃபோர்ட்டோ ஃபேப்ரிக் கண்டிஷனர் எந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் போட்டுக்கலாம், டெட்டால் போடணும்னு போட்டுக்கலாம், நம்ம லாஸ்ட்டாக பண்ணுற ப்ராசஸ் வந்து அந்த டைமில் பண்ணிக்கலாம். ஸோ அதுப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கட்டுது இல்லையா, ரின்ஸில் இருக்குது, இந்த ரின்ஸில் இருக்குது, 10 மினிட்ஸ் காட்டுது, தண்ணி வருது இல்லையா. இந்த டைம் வந்து நம்ம எந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் லிக்விடு டெட்டால் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெட்டால் வந்து கிடைக்காததுனால நான் வந்து இந்த இது எடுத்திருக்கேன், இது கடையில் வாங்கினது தான், டாபரோட ஏதோ ஆன்டிசெப்டிக் லிக்விட் அப்படின்னு, சரி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்படி நம்ம லிட்டை திறந்து தான் ஊற்றணும், ஊற்றும் போது ஓப்பன் லிட்டுன்னு காட்ட தான் செய்யும், பயப்பட வேண்டாம். திறந்துட்டு ஒரு 2 மூடி அளவுக்கு இப்படி சுற்றிட்டு ஊற்றிக்கோங்க, ஊற்றியாச்சா. ஊற்றுனதுக்கப்புறம் லிட்டை நீங்கள் இப்படி விட்டுட்டீங்கன்னா அதுவாகவே மூடிக்கிடும். நான் வந்து வீடியோ கட் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன், ஏன்னா தானாகவே மூடுது, நான் கை வச்சு மூடலை அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணும், அதனால தான் மூடிடுச்சு இல்லையா. மூடினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 10 மினிட்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம திறக்கும் போது தண்ணி வந்து வராது, தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைம் காட்டுது இல்லையா, இது வந்து தண்ணி விழுற டைமை வந்து சேர்த்து காட்டாது, மெஷின் ஓடுற டைம் மட்டும் தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இது டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, 10-9 ஆயிருக்கு. ஸோ தண்ணி இல்லாமல் தான் இது டைம் வந்து கால்குலேட் பண்ணும் எல்லா ப்ராசஸ்லேயும். ஸோ இப்போ வந்து ரின்ஸ் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு, இப்போவே நமக்கு அந்த டெட்டலோட ஸ்மெல் வந்து வரும் அது அலசும் போதே. ஸோ லாஸ்ட் அந்த 10 மினிட்ஸ் அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா, வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதுக்கப்புறமா எண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சது, ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் வந்து எடைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த ஃபில்ட்ரு இருக்கு இல்லையா இதை கழட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு வந்து நான் காட்டியிருப்பேன் என்னோடய இன்ஸ்டாலிங் வீடியோவில், அதுவும் பேக்கில் வந்து ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் அதையும் நான் காட்டியிருப்பேன். அது ரெண்டே வந்து 1 weekly once வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து திறந்துடலாம், துணியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாஷ் பண்ணி, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த வாஷிங் மிஷின் வரும்போது வந்து இந்த இது வரைக்கும் தான் தருவாங்க, இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணும். இப்போ எங்களோட பாத்ரூம் வந்து அந்த ஸ்லாப் இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த டியூப் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வைக்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டோட ஹைட் வந்து 10 ஸோ நாங்கள் வந்து கீழே ஒரு சின்ன ஒரு செங்கல் மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், அப்போ தான் வந்து டியூப் கரெக்டாக வெளியில் தண்ணிக்கு பாத்ரூம்குள்ளே போகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷினோட ரிவ்யூ, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது, எப்படி வாஷ் பண்ண ரொம்ப நாளைக்கு வரும், என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட தாட்ஸ், உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.